வணக்கம். கடந்த ஒரு வாரமா ஊடகவியலாளர்கள் இங்க தாக்கப்பட்டு வர்றதை நாம பாத்துட்டு இருக்கோம். அவங்க மேல பேஸ்லெஸ் அலிகேஷன் வைக்கிறாங்க, அவர்கள் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு சான்றுமே இல்லை, இருந்தாலும் அவர்களை டிஃபேம் பண்ற ஒரே நோக்கத்தோட இது செய்யறாங்க. இந்த விஷயத்தை கண்டித்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நம்ம சேவ் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி நம்மளுடைய எதிர்ப்பு குரலை தெரிவிச்சோம். இதுல குறிப்பா யூடர்ன் அயன் கார்த்திகேயனுடைய பங்கு ரொம்ப பெரியது. அவரு மாரிதாசனுடைய பொய்களை உடச்சி அம்பலப்படுத்திட்டார். மாரிதாஸ், மதன் ரவிச்சந்திரன் இந்த மாதிரியான ஆட்கள் மூக்கொடைஞ்சு போனாங்க. இதனால இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு டிவியேட் பண்ணி கொண்டு போறதுக்காக சக யூடியூப் தோழர்கள் மீது வன்மத்தை கத்துறாங்க. அப்படிதான் நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மற்றும் கருப்பர் கூட்டம் மீது அவங்க வைத்த மிரட்டல்களை நம்ம பார்க்கணும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே யூடியூப் ரூட்டர்ஸையும் கருப்பர் கூட்டத்தையும் மிரட்டல் தொழில பேசியிருக்காங்க. பிஜேபி கல்யாண் அப்படின்ற ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல அவர் தலைவர் என்ன தெரிவிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாபோல்கர், கௌரி லங்கேஷ் இவங்கெல்லாம் ஏனோ ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். சோ இது வந்து ஒரு ஓபன் த்ரெட்டாவே நம்ம பாத்துக்கலாம். சில விஷயங்களை நம்ம தோழர்கள் இதுல இருந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நரேந்திர தாபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கால்புர்கி, கௌரி லங்கேஷ் இந்த மாதிரியான இன்டலெக்சுவலா இவங்க கொண்டிருக்காங்க. ஏன் கொண்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளார எழும். நரேந்திர தாபோல்கர் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு பகுத்தறிவாளர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், மருத்துவர். இவர் வந்து தொடர்ந்து இந்த பிற்போக்குவாதங்கள், சனாதனம் இதெல்லாம் வந்து எதிர்த்து வந்தார். நரேந்திர தாபோல்கர்னுடைய செயல்பாடுகளை ஏத்துக்க முடியாத பயங்கரவாதிகள் 2013 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி காலையில நடைபயிற்சி போயிட்டு இருந்த நரேந்திர தாபோல்கரை 4 தடவை சுட்டிருக்காங்க ரெண்டு பேர். அந்த 4 தடவை சுட்டதுல 2 குண்டு தலையிலையும் 2 குண்டு மார்பிலையும் பட்டு உயிரிழந்துட்டாரு நரேந்திர தாபோல்கர். அதுக்கப்புறம் கோவிந்த் பன்சாரே, இவர் ஒரு மார்க்சிஸ்ட், ஒரு பொது உடைமை தத்துவத்தை ஏந்தி நிக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட். சிவாஜி ஹோன்ஹோட்டா, சிவாஜி யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் இங்க கிடைக்கும். கோவிந்த் பன்சாரி எழுதின புத்தகம், அதுல அவரு இந்துத்துவவாதிகளினுடைய ஒரு பொய்யை வந்து போட்டு உடைக்கிறார். அது என்ன பொய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துத்துவவாதிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது சிவாஜி ஒரு இந்துத்துவவாதி, ஒரு சனாதனவாதி, அவரு இந்துத்துவத்தை கட்டியெழுப்பினாரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கோவிந்த் பன்சாரே அந்த புத்தகத்துல சிவாஜி ஒரு இந்துத்துவவாதி கிடையாது, அவரு இந்துத்துவாவுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு போராளி அப்படின்ற மாதிரி ஆய்வு பண்ணி நிறுவியிருப்பாரு அந்த புத்தகத்துல. அந்த புத்தகம் ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம், உருது, குஜராத்தி இந்த மாதிரி பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு இடங்கள்ல இந்த இந்துத்துவவாதிகளை தோல்வியுறுத்து காமிச்சிருக்காரு தோழர் கோவிந்த் பன்சாரே. குறிப்பா சிவாஜி பல்கலைக்கழகத்துல ஒரு கலந்தாய்வுல இதை பத்தி பேசுறாரு அவர். அதாவது இந்துத்துவவாதிகள் மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேவுக்கு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, இது என்ன ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கண்டனத்தோடு அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கலந்தாய்வுல பங்கு பெற்று கொண்ட ஒரு ஏபிவிபி மாணவன் மேடை ஏறி ரொம்ப கோபமா அவர்கிட்ட, கோட்சேவை பத்தி எப்படி நீ தப்பா பேசலாம், கோட்சே வந்து ஒரு உண்மையான தேசபக்தர், கோட்சேவை பத்தி தவறா பேசாத, இது மாதிரி பேசுறதுனால நான் வழக்கு தொடுப்பேன் கோர்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ரொம்ப அமைதியா நம்ம கோவிந்த் பன்சாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, கோர்ட்ல வழக்கு தொடு, நான் கோர்ட்லயும் வந்து இதைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2015 பிப்ரவரி 16 இதே மாதிரி இதனுடைய மனைவியோட நடைபயிற்சி போயிட்டு இருந்த போது இதே மாதிரி மர்ம நபர்கள் அவரை துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அதில் பயங்கரமா படுகாயமடைந்த கோவிந்த் பன்சாரேவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க சிகிச்சை பலனின்றி. பிப்ரவரி 20, 2015 கோவிந்த் பன்சாரே இறந்து போயிட்டார். அடுத்தது எம்எம் கால்புர்கி, கன்னட எழுத்தாளர் எம்எம் கால்புர்கி. இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வென்ற ஒரு எழுத்தாளர். எம்எம் கால்புர்கி தன்னுடைய எழுத்துக்களின் மூலமா இந்துத்துவவாதிகள், சனாதனவாதிகளுக்கு பயங்கர எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்த ஒரு நபர். லிங்காயத்துக்கள், நாங்க வந்து இந்துக்கள் கிடையாது அப்படின்ற ஒரு குரல் வலுத்து வந்தது. இதுல எம்எம் கால்புர்கியினுடைய பங்கு ரொம்ப பெரியது.
அவர் என்ன பண்றாருன்னா லிங்காயத்துகள் பற்றிய ஆய்வை செய்து அதுல லிங்காயத்துகள் இந்துக்கள் கிடையாது அப்படின்ட்டு நிறுவறார். இது எல்லாமே இந்துத்துவவாதிகளுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. ஸோ அதே மாதிரி 2015 ஆண்டு ஆகஸ்ட் 30 தன்னுடைய வீட்டிலே வைத்து தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்படுகிறார் கல்புர்கி. அடுத்து கௌரி லங்கேஷ். கௌரி லங்கேஷ் ஒரு பத்திரிகையாளர், அவங்க ஒரு எழுத்தாளர், தொடர்ந்து சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர். பாசிச சக்திகள் இந்தியாவை அடக்குமுறைக்குள்ளார கொண்டு வர முயற்சி செய்து அப்படின்னு தொடர்ந்து வலிமையான குரலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர்களுடைய குரலை பார்த்து அச்சமடைந்து கோபம் அடைந்து இவங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்து 2017 செப்டம்பர் 5 கௌரி லங்கேஷ இதே மாதிரி அடையாளம் தெரியாத மர்மநபர்கள் சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. சோ நம்ம நரேந்திர தாபோல்கர், கோவிந்த் பன்சாரி, எம்எம் கல்புர்கி, கௌரி லங்கேஷ் இவங்க எல்லாம் செய்த ஒரே விஷயம் என்னன்னா எழுதுனாங்க, பேசினாங்க, ஆய்வு செய்தாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரே காமன் திங் என்னன்னா அவங்கெல்லாம் இன்டலெக்சுவல்ஸ், அறிவு சார்ந்தவர்கள். கத்தி எடுத்து கம்பு எடுத்துக்கிட்டு சண்டை போட்டவங்க கிடையாது, அறிவாயுதம் ஏந்தி போராடினவங்க. இவங்க எழுதின எழுத்துக்களை பார்த்து சனாதன சக்திகள், இந்துத்துவ சக்திகள் பயந்து போனாங்க, அச்சப்பட்டு போனாங்க. அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இவர்களுடைய மரணம். இவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு. குறிப்பா கல்யாண் பிஜேபி சொல்றாருல்ல, தாபோல்கர், கௌரி லங்கேஷ் போன்றவர்கள் ஏனோ நினைவில் வருகிறார்கள் அப்படின்ட்டு, அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நாங்க நரேந்திர தாபோல்கருடைய மரணத்தை பார்த்திருக்கோம், கோவிந்த் பன்சாரியனுடைய மரணத்தை பார்த்திருக்கோம், எம்எம் கல்புர்கியனுடைய மரணத்தை பார்த்திருக்கோம், கௌரி லங்கேஷனுடைய மரணத்தையும் பார்த்தாச்சு. இப்படி எல்லா மரணத்தையும் பார்த்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம்னா உங்களுக்கு புரிய வேணாமா? நீங்க வந்து ஒரு மனிதனை கொன்றுடலாம், ஒரு மனிதனை உங்கள் தோட்டாக்களை வைத்து கொன்று விடலாம். பகத்சிங் ஒன்று சொல்லுவார், they may kill me but they cannot kill my ideas, they can crush my body but they will not be able to crush my spirit. இந்த பாடத்தை கத்துக்கோங்க. மகாத்மா காந்தியில தொடங்கி கௌரி லங்கேஷ் வரைக்கும் நீங்கள் செய்த விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம், அதையெல்லாம் தெரிஞ்சும் தொடர்ந்து களத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க சக தோழர்கள். அப்படின்னா தோழர்கள், காம்ரேட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தொடர்ந்து பேசுவோம். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர்.